பணி குடும்ப சூழலால் குழந்தை வளர்ப்பில் பல பெற்றோர்கள் தோற்றுப்போய் விடுகின்றனர். குழந்தைகள் வளர்ப்பு பெரும் சவாலாகவே மாறிவிட்டது. குழந்தைகளை நல்ல முறையில் வளர்க்க சுலபமான வழிகள் என்ன என்பது பற்றி விளக்குகிறார் தேசிய சித்தா மருத்துவமனை குழந்தைகள் துறை பேராசிரியர் மீனாட்சி சுந்தரம். பருவங்களை வகைப்படுத்த காரணம், பொதுவாக இந்த பருவங்கள் எல்லாம் வந்து தமிழ் இலக்கியங்களில் காணப்பட்டாலும் நம்மளுடைய சித்த மருத்துவ நிலைப்படி ஒவ்வொரு பருவத்திலும் குழந்தையினுடைய மூளை வளர்ச்சி மற்றும் அதன் செயல்பாடுகள் அதனுடைய முதிர்ச்சி நிலைகளை வைத்து இந்த ஒவ்வொரு பருவத்தையும் பிரித்து வைத்துள்ளனர். எப்படி என்றால் காப்பு பருவத்தில் வந்து குழந்தைகளுக்கு தாயின் பாதுகாப்பு முக்கியமாக உண்டு. அதனால் தாய் வந்து பாதுகாப்பதால் அந்த பருவத்திற்கு பேர் காப்பு பருவம் என்றும், செங்கீரை பருவத்தில் குழந்தை வந்து செங்கீரை போல் தவழ்ந்து விழுவதால் அந்த பருவம் செங்கீரை பருவம் என்றும், தாலாட்டும் பருவம் என்பது வந்து குழந்தை வந்து தாயினுடைய தாலாட்டை விரும்பி கேட்கக்கூடிய பருவம் என்பதால் அந்த பருவத்தினை தாலாட்டு பருவம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். இப்படி இது எல்லாமே எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா, மூளையினுடைய வளர்ச்சியும் அந்த மூளை வளர்ச்சியினுடைய முதிர்ச்சி திறனையும் பொறுத்து இந்த பருவங்களை எல்லாம் அமைத்துள்ளனர். குழந்தைகள் வளரும் விதம் பற்றி கூறுங்கள். சித்த மருத்துவத்தில் குழந்தைகளின் பருவங்களை பற்றிய குறிப்புகள் நிறைய உள்ளன. பொதுவாக குழந்தை பிறந்த நாள் முதல் 5 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தை 10 பருவங்களாக பிரிக்கின்றனர். எப்படி என்றால் ஒவ்வொரு 6 மாத காலகட்டமும் 1 பருவங்களாக பிரித்து 10 பருவங்களை குறிப்பிட்டுள்ளனர். அதில் முதல் வரக்கூடிய 7 பருவங்கள் 2 குழந்தைகளுக்கும், அதாவது ஆண் பெண் 2 பாரலருக்கும் அது பொதுவானவை. கடைசி 3 பருவங்கள் மட்டும் ஆண் குழந்தைக்கும் பெண் குழந்தைக்கும் வேறுபடுகின்றன. எப்படி என்றால் முதலில் அந்த பருவங்களை பற்றிய குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன். காப்பு பருவம், செங்கீரை பருவம், தாலாட்டும் பருவம், முத்தப்பருவம், சப்பானி பருவம், வருகை பருவம், அம்புலி பருவம், சிற்றில் பருவம், சிறு தேர் பருவம், சிறுபறை பருவம். இது ஆண்களுக்கான பருவங்கள். பெண்களுக்கான பருவங்களில் வந்து பெண் குழந்தைகளுக்கான பருவங்களில் வந்து முதல் 7 பருவங்கள் பொதுவானவை, கடைசி 3 பருவங்களாக சிற்றில், சிறுபறை, சிறு தேர் என்பவை வந்து மாற்றியமைக்கப்பட்டு அம்மானை, ஊஞ்சல், கலங்கு, அம்மானை, ஊஞ்சல் என்று 3 பருவங்களாக பிரித்துள்ளனர். சித்த மருத்துவத்தில் குழந்தைகளுக்கான பொது சிகிச்சை முறைகள் உள்ளதா? சித்த மருத்துவம் என்றாலே வந்து வாழ்வியல் முறையை விளக்கக்கூடிய ஒரு மருத்துவமுறை வந்து சித்த மருத்துவ முறை. இந்த சித்த மருத்துவ முறையில் குழந்தைகளுக்கென்று வரக்கூடிய நோய்களை பற்றியும், அந்த நோய்களுக்குரிய மருத்துவ முறைகளை பற்றியும், அந்த நோய்கள் வராமல் தடுக்கக்கூடிய முறைகளை பற்றியும் விளக்கமாக கூறப்பட்டுள்ளது. குழந்தைகளை பாதிக்கும் நோய்களும் அதற்கான காரணங்களும் என்ன? குழந்தையினாலே வந்து சளி இருமல் வந்து முக்கியமான ஒரு பாதிப்பு உண்டக்கூடிய நோயாக உள்ளது. அதாவது நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்களும், குழந்தைகளுக்கு அடிக்கடி ஏற்படக்கூடிய வாந்தி, பொறுமல், கழிச்சல் முதலிய நோய்களும் தான் பொதுவாக காணப்படுகிறது. இதற்கான மருத்துவ முறையாக சித்த மருத்துவத்தில் உறை மாத்திரை என்ற ஒரு முக்கியமான மருந்து ஒன்று உள்ளது. இந்த மருந்து வந்து ஒரு 11 வகையான மூலிகைச்சருக்குகள், அதாவது பூண்டு, பெருங்காயம், ஜாதிக்காய், சுக்கு, திப்பிலி, அதிமதுரம், மக்கரகாரம் போன்ற மூலிகை பொருட்களை வைத்து செய்யக்கூடிய ஒரு மருந்தாக உள்ளது. இந்த மருந்து குழந்தைகளின் 1 வயது முதல் 5 வயது வரை வரக்கூடிய பொதுவான பிரச்சனைகளான சளி இருமல், பொறுமல், ஏப்பம், புளி ஏப்பம், வாந்தி, கழிச்சல் முதலான நோய்களுக்கு தீர்வாக அமைகிறது. நோய்களுக்கான சிகிச்சை முறைகள் என்ன? பொதுவாக குழந்தைகளுக்கு வரக்கூடிய நோய்களின் காரணத்தை வைத்து இந்த குழந்தைகளுக்கூடிய நோய்களை 2 பிரிக்கின்றனர். ஒன்று அகக்கரண நோய், இன்னொன்று புறக்கரண நோய் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அகக்கரண நோய் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, குழந்தை உண்டானது முதல், தாயின் கருவறை உண்டானது முதல் அது வளர்ந்து வரக்கூடிய நிலைகள் வரை உண்டான காரணங்களால், தாய் உண்டக்கூடிய உணவு, குழந்தை உண்ணக்கூடிய உணவு இவற்றின் அடிப்படையை வைத்து நோய் உண்டானால் அது அகக்கரண நோய் என்றும், புறக்கரண நோய்ங்கிறது வந்து என்ன அப்படின்னா, இந்த குழந்தை பிறந்த முதல் வெளி உலக தொடர்புடன் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், சிதோஷண நிலைகள், அதிலிருந்து வரக்கூடிய பாதிப்புகளானால் குழந்தைகளுக்கு உண்டக்கூடிய நோய்களை புறக்கரண நோய்கள்னு 2 பிரிச்சிருக்கிறாங்க. இதற்கான மருத்துவ முறைகளாக உள்மருந்து, வெளிமருந்துகளாக பிரித்துள்ளன. உள்மருந்துகளில் வந்து மூலிகை சரக்குகளை முக்கியமாக வைத்து செய்யக்கூடிய சூர்ணங்கள், மாத்திரைகள், லேகியங்கள், சிரப்புகள், மணப்பாகுகள் அப்படிங்கிற ஒரு மருத்துவ முறைகளையும், தொக்கண முறைகளாகிய வெளிமருந்துகளில் வந்து தொக்கணங்கள், மசாஜ், வர்மம் போன்ற முறைகளும் குழந்தைகளுக்கு பரவலாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. குழந்தைகளுக்கு நோய் வராமல் காக்க என்ன செய்யலாம்? சித்த மருத்துவத்தில் நோய் வராமல் தடுப்பதற்கு வந்து கால ஒழுக்கம், நாள் ஒழுக்கம்னு பிரித்து வச்சுருக்கிறாங்க. அந்த நாள் ஒழுக்கத்தின்படி தினமும் காலையில், அதிகாலையில் 7 முதல் நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றிய ஒரு குறிப்பு உள்ளது. அதாவது காலையில் எழுந்திரிச்ச உடனே முகம் கழுவுதல், பல் துலக்குதல், குளித்தல், அப்படிப்பட்ட செயல்முறைகளை வந்து தினமும் தவறாது கடைபிடித்தல், அதனோடு மலம் கழித்தல், சிறுநீர் கழித்தல் போன்றவைகள் முக்கியமான ஒரு செயலாக உள்ளது.
அது மட்டும் இல்லாமல் எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடிய ஒரு முறை, வாரம் இருமுறை கண்டிப்பாக எண்ணெய் தேய்த்து குளிக்கணும். அது வந்து தோல் நோய் மட்டும் இல்லாமல் நுரையீரல் நோய்கள் மற்ற செரிமான நோய்கள் வராமல் தடுக்குவதற்கும் முக்கிய பங்கு வகிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் டெய்லி தினமும் குளித்ததுக்கு பிறகு சாம்பிராணி புகை போடுதல், அது வந்து புகை போடுதல் வந்து நுரையீரலில் வரக்கூடிய நோய்கள் வருவதை தடுப்பது மட்டுமில்லாமல் பலவிதமான தொற்று நோய்கள் வராமல் தடுப்பதற்கும் அந்த இது பயன்படுகிறது. இது தவிர கால ஒழுக்கத்தின்படி 4 மாதங்களுக்கு ஒரு தடவை வாந்திக்கு மருத்துவமும் 6 மாதங்களுக்கு ஒரு தடவை பேதிக்கு மருத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இதெல்லாம் செய்வதனால வந்து குழந்தைகளுக்கு வயிற்றில் வரக்கூடிய பூச்சி கிருமிகள் முதலாமல் தங்காமல் குழந்தை நோய் தாக்குதலிருந்து தப்பிதற்குண்டான வழிமுறைகளை நாம் கையாளலாம் என்று சித்தமரத்தில் கூறப்பட்டுள்ளது. குழந்தைகளின் வளர்ச்சியை பாதிப்பது எது? முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் ஆட்டிசம், இந்த நவீன தொழில்நுட்பங்கள் மட்டுமில்லாமல் இந்த தற்காலத்தில் கணவன் மனைவி இருவரும் தனியாக தனி குடித்தனம் என்று வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுவதால் ஆட்டிசம் மற்றும் கவனச்சிதறல் நோய்கள் பரவலாக குழந்தைகளிடம் காணப்படுகிறது. இதற்கு காரணம் என்னவென்றால் அவர்கள் மற்றவர்களிடம் நெருங்கி பழகாதது ஒரு முக்கியமான காரணியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நமது வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை பிற குழந்தைகளிடம் நெருங்கி பழகி அவர்களுடன் சேர்ந்து விளையாட அனுமதிப்பதே முக்கியமான ஒரு தீர்வாக அமையும். அப்படி விளையாட அமைப்பதற்கான ஒரு வழிமுறையாக பாரம்பரிய விளையாட்டுகள் கண்டிப்பாக முக்கிய பங்கு வகிக்கலாம் என்று சொல்லலாம். பாரம்பரிய விளையாட்டுகள் என்ன அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு கபடி விளையாடுதல், தாயம், பல்லாங்குழி, பாண்டி, கூழாங்கற்கள் விளையாடுதல், இது எல்லாமே வந்து சமூக புரிந்து சமூக பிரச்சனையை உணர்ந்து மற்றவர்களுடன் நெருங்கி பழகக்கூடிய தன்மையை வளர்க்கக்கூடிய ஒரு விளையாட்டு முறைகளாக அமைவதால் இந்த மாதிரி நோய்கள் அதிகம் தீவிரமடையாமல் நம் தடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நிலை உள்ளது. குழந்தை வளர்ப்பில் பெற்றோருக்கு சொல்லும் அறிவுரை. முக்கியமாக பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளிடம் தினமும் ஒரு சில மணி நேரங்களாவது தன்னுடைய நேரத்தை செலவிட வேண்டும். அவர்களிடம் நெருங்கி பழகி அவர்களிடம் விளையாடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்தால் குழந்தைகள் கண்டிப்பாக பெற்றோர்களிடம் மட்டுமில்லாமல் மற்ற குழந்தைகளிடம் நன்றாக பழகக்கூடிய தன்மை ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் சித்த மருத்துவத்தில் கூறியபடி கால ஒழுக்கத்தின்படி, அதாவது 6 மாதங்களுக்கு ஒரு முறை நாம் வந்து பேதைக்கு மருந்து கொடுக்கணும்னு சொல்லும்போது அதுக்காக பெருசாக எதுவும் செய்ய வேண்டாம். ஈஸியாக கிடைக்கக்கூடிய வேப்பிலை முதலான சில மருந்து பொருட்களை 6 மாதங்களுக்கு ஒரு முறையோ இல்லாட்டி 3 மாதங்களுக்கு ஒரு முறையோ குழந்தைகளுக்கு கொடுப்பதன் மூலமாகவும் குழந்தைகளுக்கு நோய்க்கிருமி அதாவது வயிற்று கிருமிகள் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு நிலை, இதே போல் மற்ற நோய்கள் வராமல் தடுக்கக்கூடிய நிலைகளை நாம் ஏற்படுத்தி கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு தேவையான சத்துணவு கொடுக்க, ஒரு சத்துணவத்தின் முக்கியத்துவத்தை குழந்தைகள் புரிந்து அதற்கு தகுந்தபடி நாம் நிறைய உணவுகளை கொடுக்கலாம். அந்த காலத்திலலாம் வந்து பொருவிலங்காய், கடலை உருண்டை, எள்ளு உருண்டை முதலியான பலகாரங்கள் பொருட்களை தின்பண்டங்களாக இருந்தன. அந்த பண்டங்களை திருப்பி வீட்டிலேயே செய்து கொடுப்பதால் குழந்தைகளுடைய சுகாதாரம் பாதுகாக்கப்படுவதுடன் அவருக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களும் அதில் நிறைந்து உள்ளதால் அவர்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே வந்து அதன் மூலமாக கிடைத்து கொண்டிருந்தன. இதன் மூலமாக நம்ம நோய்களை தடுக்கலாம். நவீன தொழில்நுட்ப கருவிகள் ஆகிய செல்ஃபோன் முதலான கருவிகளை நாம் பயன்படுத்துவதை குழந்தைகளுக்கு அருகாமையில் இல்லாமல் பயன்படுத்துவதும் மட்டுமல்லாமல் இரவு நேரங்களில் குழந்தைகளுக்கு அருகாமையில் படுக்கக்கூடிய அறைகளில் இல்லாமல் கூட நாம் பயன்படுத்துவது குழந்தைகளின் வளர்ச்சியை நாம் உறுதி செய்கிறோம். அவர்களுடைய உடல்நலம் பேணி பாதுகாக்கப்படுகிறது.